ஆகமப்படி என்ற அக்ரஹாரத்தில் புருடா விடுறாங்கல்ல அந்த புருடா பட்டியலில் நம்ம சேகர் பாபுவும் சேர்ந்துட்டார். அரசமைப்பு சட்டம் தான் நிற்கும், சமத்துவம் தான் நிற்கும். அப்போ சேகர் பாபு சொல்கிற ஆகமங்கிறது கிடையவே கிடையாது. சேகர் பாபு சொல்கிற ஆகமத்தில் அப்படி இருந்ததுன்னா தமிழில் இருக்கு செய்யலாம்னு இருக்குன்னா அதை காட்டணும். அவர் பிறகு தமிழில் வந்து நடத்துறதே இல்லை, குடம் கொடுக்குற ஆகமப்படி நடக்குங்கிறார்ல. எந்த ஆகமம்? பழனி முருகன் கோயிலுக்குரிய ஆகமம் எது? சாமணியத்தை தீவிரமாக இருக்கக்கூடிய எப்படி தமிழுக்கு எதிராக நிற்கும்? கருவறைக்குள்ளற தமிழ் தீண்டத்தகாத மொழி, கருவறைக்குள்ள தமிழ் அர்ச்சகர்கள் தமிழ் ஓதுவார்கள் தீண்டத்தகாதவர்கள் என்ற குற்றத்தை பிராமணர்கள் இழைக்கிறார்கள். அந்த குற்றத்துக்கு தமிழ்நாடு அரசு துணை போகக்கூடாதுங்கிறோம். உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் பே மணியரசன் ஐயா அவர்கள் சந்தித்து தமிழர் குடமுழுக்கு சமஸ்கிருத குடமுழுக்கு குறித்து பேச போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். வர 20ஆம் தேதி வந்து பழனியில் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க, தமிழில் குடமுழுக்கு நடத்தணும் பழனின்னு சொல்லி. ஆனால் சேகர் பாபு சட்டமன்றத்தில் வந்து தமிழில் தான் குடமுழுக்கு நடக்குது அப்படிங்கிறாரு. அவர் வந்து தமிழில் குடமுழுக்கு நடக்குதுன்னு சொல்லும்போது நீங்கள் ஏன் போராட்டம் நடத்துனீங்க? தமிழில் நடக்குது என்று அவர் சொல்லி ஒரே வரியில் சொல்லிட்டாருன்னா ஒன்றும் சிக்கல் இல்லை. ஒன்று அடுத்தது அவர் இப்படி 2021 அவங்க ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அது மாதிரி அவங்க முன்னின்று தமிழில் நடத்தின குடமுழுக்குகளை சொல்லணும். இப்போ என்ன சொல்கிறாருனாக்க வந்து ஆகமப்படி நடக்கும் அப்படிங்கிறாரு. தமிழ் ஆகமப்படி அப்படி நடக்கும் அவர் தான் விளக்கம் சொன்னதுக்கு. ஆகமப்படின்னா பழனி முருகன் கோயில் எந்த ஆகமப்படி கட்டப்பட்ட கோயில்? இந்த ஆகமம். இந்த ஆகமத்தில் இந்த மொழியில் தான் தமிழ் மந்திரம் சொல்லணும் அல்லது சமஸ்கிருத மந்திரம் சொல்லணும் என்று இருக்கிறது என்ன விவரத்தை அவர் சொல்லணும். அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அக்ரஹாரத்து குருக்களை விட அதிகமாக ஆகமத்தை பேசிக்கிட்டு இருக்கார். அது எந்த ஆகமம் அவர் சொல்கிற ஆகமப்படி நடக்குங்கிறது? குறிப்பாக பழனி முருகன் கோயில் எந்த ஆகமப்படி நடக்க போகிறது? அதில் என்ன சொல்லியிருக்க அர்ச்சனையை பற்றி? என்ன மொழியில் செய்யலாம்? யார் செய்யலாம்? அக்ரஹாரத்து குருக்கள் தான் செய்யலாமா? தமிழர்களும் செய்யலாமா? தகுதியுள்ள தமிழர்களும் செய்யலாமா? அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் சேகர் பாபு பதில் சொல்லணும். பூடகமாக ஆகமப்படி அப்படின்னு சொல்கிறார். அவர் சட்டசபையிலே சொல்லியிருக்காரு. திருவிடபுரத்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் கோவி செழியன் அவர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. ஆகமப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த 2022 ஜனவரி மாதம் சென்னையில் வடபழனி முருகன் கோயில் குடமுழுக்கு நடந்தது. அப்போ கொரோனாவுடைய முடக்கம் இருந்தது. அதனால் நம்ம எல்லாம் வந்து பார்க்க முடியலாத நேரடியாக ஒரு ஊக்கப்படுத்துறதோ நடக்குதான்னு கண்காணிக்கவோ வழி இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த குடமுழுக்கு வடபழனி குடமுழுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்க செயற்குழு உறுப்பினர் பொதுச் செயலாளர் தோழர் வெங்கட்ராமன் அவர்களும் நம்முடைய அம்மா சத்யபாமா சிம்மம் சத்யபாமா அம்மா அவர்களும் அறநிலையத்துறை அமைச்சரை சந்தித்து வடபழனி முருகன் கோயிலுக்கு நீங்கள் தமிழில் தான் அர்ச்சனை பண்ணணும், குடமுழுக்கு பண்ணணும். குறிப்பாக கருவறை, வேள்விச்சாலை, கோபுர கலசம், நீர் ஊற்றுதல், புனித நீர் ஊற்றுதல் இந்த 3 இடங்கள்லையும் சம எண்ணிக்கையில் பிராமண குருக்கள் எத்தனை பேரோ அதுக்கு சமமாக பிராமணர் அல்லாத தமிழ் குருக்கள் தமிழ் மந்திரம் ஓதுவார்கள் அர்ச்சகர்கள் இருந்து தமிழ் மந்திரம் சொல்லி அந்த குடமுழுக்கு நடத்தணும். இதுதான் மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஏற்கனவே தஞ்சை பெருவுடையார் கோயில் 2020 குடமுழுக்கு நடந்தபோது அந்த தீர்ப்பு. அதே 2020 கடைசி பகுதியில் கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு போட்ட வழக்கிலையும் அதுதான் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. அதன்படி செய்யணும் மனு கொடுத்த உடனே சரின்னு முழுசாக செய்வோம், தமிழில் செய்வோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு. வடபழனி கோயிலில் அது நடக்குதான்னு நாங்கள்லாம் கண்காணிப்பதற்கு அதை ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கு போக முடியாத நிலையில் என்ன பண்ணிட்டார்னா இவர் அங்கே இருந்தார். குடமுழுக்கு நடக்கும்போது சேகர் பாபு அங்கே இருந்தார். குடமுழுக்கு முடிஞ்சிருச்சு. செய்தியாளர்கள்ட்ட கேட்குறாங்க, தமிழில் நடந்ததானு கேட்குறாங்க. இவர் சேகர் பாபு சொல்கிறார் ஆகமப்படி நடந்ததுக்குன்னாரு. அவ்வளோதான், முடிச்சுட்டு போயிட்டார். அப்புறம் நாங்கள் விசாரித்தோம். அங்கே கோயிலில் வந்து எல்லாம் சமஸ்கிருதம் தான் நடந்துச்சு, அக்ரஹாரத்து குருக்கள்கள் தான் நடத்தினாங்க, வேறு யாரும் அதில் பங்கு கொள்ளவில்லை என்ற உண்மையை தெரிந்து கொண்டோம். இப்போ சேகர் பாபு சொன்னபடி அந்த ஆகமப்படி தான் நடந்தது வடபழனியில்னு சொன்னார்ல கடந்த ஜனவரி மாதம். அதே ஆகமப்படி அதே பாணியில் தான் தென்பழனியில் பழனியாண்டவர் கோயில் இருக்கக்கூடிய பழனியில் 27ஆம் தேதி இந்த ஜனவரி 27 நடக்க போகிறதா என்ற ஐயப்பாடு இருக்கிறது. சமஸ்கிருதம் நடக்கும் நினைக்கிறேன். சமஸ்கிருதம் நடக்கும் நினைக்கிறோம். அடுத்தது அவர் சொல்கிறார், அந்த இதிலேயே கோவி செழியன் அவர்களுக்கு சொன்ன விடையிலே அவர் சொல்கிறாரு, 100க்கு மேற்பட்ட ஓதுவார்களை அழைச்சிருக்கோம், ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அவங்க தேவாரம் இதெல்லாம் பாடுவாங்க, அந்த இதெல்லாம் தமிழ் பாடல்கள்லாம் பக்தி பாடலாம் பாடுவாங்க. அப்படி இசைகள் முழங்க தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படும். அப்போ என்னென்ன இதுவரை நடக்கிறது, ஓதுவார்களை கருவறைக்கு வெளியில் நிறுத்திடுவாங்க, வேள்வி சாலைக்கு வெளியே நிறுத்திடுவாங்க, அவங்கள பாட விடுவாங்க, ஒலிபெருக்கியை கொடுத்துருவாங்க. வெளியில் ஒலிபெருக்கியில் இந்த பாட்டெல்லாம் வரும், அந்த மந்திரங்கள் வரும், தமிழ் மந்திரம் வரும், இப்போ ஒரு தேவாரத்துலேருந்து வரும், திருவாசகத்துலேருந்து வரும். பார்க்குறவங்களுக்கு தமிழில் தான் நடத்துகிறாங்க, ஒலிபெருக்கியில் சத்தம் வரும். பார்க்குறவங்களுக்கு தமிழில் தான் நடத்துகிறாங்க, அது தமிழிலும் நடத்துகிறார்கள், சமஸ்கிருதத்திலும் நடத்துகிறாங்க, தமிழ்லேயும் நடத்துகிறாங்க என்றது போல் ஒரு போலி தோற்றத்தை கொடுக்கிறார்கள். அதை போலத்தான் இங்கேயும் கொடுக்க ஏற்பாடு செய்கிறார் என்று நாங்கள் சந்தேகப்படுறோம். ஏன்னா ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ உள்ளே போய் கருவறைகள் நடத்துறதுக்கும் இவங்க தமிழ் ஓதுவர்கள் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? கருவறைக்குள்ளற தமிழ் தீண்டத்தகாத மொழி, கருவறைக்குள்ள தமிழ் அர்ச்சகர்கள் தமிழ் ஓதுவார்கள் தீண்டத்தகாதவர்கள் என்ற குற்றத்தை பிராமணர்கள் இழைக்கிறார்கள். அந்த குற்றத்துக்கு தமிழ்நாடு அரசு துணை போகக்கூடாதுங்கிறோம். தீண்டாமை எதுக்குறீங்களா இல்லையான்னு கேட்குறோம் நாங்கள். இல்லை, பிராமணியத்தை தீவிரமாக எதிர்க்கக்கூடிய திராவிட அரசு, அதாவது திராவிட மாடல் அரசு எப்படி தமிழுக்கு எதிராக நிற்கும்? நீங்கள் சொல்கிற இந்த தமிழுக்கு ஆதரவாக ஒரு சட்டம் இருக்கும் அப்படின்னா திராவிட தீவிரமாக பிராமண ஆதிக்கத்தை எதிர்க்கிற திமுக ஆட்சி 1967லேருந்து மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்குல்ல. எங்கேயாவது தமிழில் குடமுழுக்கவங்க நடத்தியிருக்காங்களா? எங்கேயாவது தமிழ் அர்ச்சனை தானாக நடந்துக்கிட்டு இருக்கா? கருவறையில் இது வரைக்கும் நடந்திருக்கா? இவர்கள் ஆணை போட்டிருக்காங்க. 1997லே கலைஞர் ஒரு ஆணை போட்டார். இந்து சமய அறநிலையத்துறை வழியாக ஒரு சுற்றறிக்கை அனுப்புனாங்க. அப்போ தமிழ் குடிமகன் அறநிலையத்துறை அமைச்சர்னு நினைக்கிறேன் அப்போ போட்டாங்க. தமிழ் அர்ச்சனை தமிழிலும் பண்ணலாம் சமஸ்கிருதத்துலேயும் பண்ணலாம் அப்படிமாதிரி அதுக்கு ஒரு சுற்றறிக்கை போட்டாங்க. அது கடைபிடிக்கப்படுகிறதா? அல்லது அந்த சுற்றறிக்கை தவறு என்று யாரும் போய் வழக்கு நடத்தி தடை வாங்கிக்கிறாங்கன்னா? தடையும் கிடையாது. அது ஒன்றாச்சுங்களா. அடுத்தது, இப்போ கடந்த 2021 ஆகஸ்ட் மாதம் 47 கோயிலில் நாங்கள் அன்னை தமிழ் அர்ச்சனை செய்கிறோம் என்று தடபுடலாக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் தொடங்கி வச்சு விளம்பரம் பண்ணாங்கள்ல. அந்த கோயில்கள் எல்லாம் இப்போ நடக்குதாங்கிறது ஒரு சிக்கல் இருக்குது. நடக்கவில்லை ஒரு பக்கம், நடத்துனாங்கல்ல. இப்போவும் அது அன்னை தமிழ் அர்ச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல. யாராவது அதுக்கு தடை வாங்கியிருக்காங்களா இது வரைக்கும்? ஒருத்தர் தடை வாங்கலாம், எந்த கோர்ட்டும் தடை கிடையாது. பிறகு நீங்கள் குடமுழுக்கில் தமிழை பயன்படுத்தலை, என்ன உங்களுக்கு குறை? சொல்ல வேண்டியதானே. நாங்கள் தான் சொல்கிறோம், கருவறை வேள்விச்சாலை, வேள்விச்சாலையில் பிராமணர்கள் மட்டும்தான் இருந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வேதம் ஓதிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம தேவாரம் பாடுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க, தேவாரமோ அல்லது திருமுருகர் பற்றிய பாடல்களோ பாடுறவங்க, மந்திரங்களை சொல்கிறவங்க வெளியில் அப்பால் எட்டி நின்றுக்கிட்டு பாடுவாங்க. அந்த இடத்துல அவங்களோட உட்கார முடியாதுங்க. அவர்கள் ஒரு மேடை அமைத்து கொடுப்பார்கள், சாங்கோபாங்கமாக அவங்க உட்காந்துருப்பாங்க, நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, எண்ணிக்கை இருக்குது, அவங்களுக்கு மைக் வச்சுருப்பாங்க, அதில் அவங்க சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சட்டம் என்ன சொல்லுது? நீங்கள் அந்த இடத்துல இருக்கலாம்னு சொல்லுதா? எந்த மாதிரி சொல்லுது சட்டம்? அந்த என்ன இருக்குதுன்னா, நாங்கள் 2020 பிப்ரவரி 5 நடந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் குடமுழுக்குக்காக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு போட்டோம். பல பேரும் போட்டாங்க, நாங்களும் என் பேர்லேயும் ஒரு வழக்கு நாங்கள் போட்டோம். அப்படி போட்ட வழக்கில் தீர்ப்பு சொல்வதற்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு கருத்தை ரெண்டு நீதிபதிகள் கேட்டாங்க. என்ன கருத்து? நான் இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அந்த அரசு என்ன அஃபிடவிட் பதில் பண்ணி கொடுத்ததுன்னா, நாங்கள் தமிழ் சமஸ்கிருதம் ரெண்டுக்கும் சமபாதியாக பிரித்து நடத்திடுறோம், 50 விழுக்காடு 50 விழுக்காடு எந்த பாகுபாடு இல்லாமல் சமத்துவமாக நடத்திடுறோம் ரெண்டுக்குமே என்று ஒரு அஃபிடவிட் எழுத்துப்பூர்வமாக பதில் பண்ணி கொடுத்தாங்க. நீதிபதிகள் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னாக்கா, அதையே தீர்ப்பாக்கினார்கள். தமிழ்நாடு அரசே அதை ஒத்துக்குது, எப்படி நடக்கட்டும், முதல் கட்டமாக நடக்கட்டும், ஒன்றும் இல்லை, இதை செயல்படுத்துங்க. இது நடந்த பிறகு 4-5 வாரத்துக்குள்ளே எங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க, நடந்துச்சா இல்லையான்னு ரிப்போர்ட் அனுப்புங்க. மதுரை ஹைகோர்ட் கொடுத்தது, இப்போ எங்களுக்கு இது அப்படி நடந்துச்சா இல்லையான்னு எங்களுக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க என்றெல்லாம் சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அது 2020 குடமுழுக்கு கொடுத்துட்டாங்க. ஓரளவு நாங்கள்லாம் கண்காணிப்பாக இருந்து அதை நடத்த வச்சோம். சமமாக பண்ணலை, பண்ணலை போய் தலையிட்டு அந்த ஆளும் நாங்கள்லாம் போய் தலையிட்டு பிரச்சனை பண்ணி அப்படியே ஒரு மேடையில் உட்கார்ப்ப வேடிச்சால உட்காந்துருப்பாங்க, இங்கிட்ட கீழே உட்கார வச்சாங்கட்டு நம்ம ஆளுகளை கீழே உட்கார வச்சாங்க. அது கூட உட்கார வைக்கிறதுல முதல்ல இங்கே கொஞ்சம் பேர் இங்கே நாலு பேர் இருப்பாங்க, அங்கே 20 பேர் இருப்பாங்க. ஏற்றத்தாழ்வு கருவறைக்குள்ளே உள்ளரே விடலைங்க. தஞ்சாவூர் பெரியவில் குடமுழுக்கு கோயில் கலசத்தில் ஓதுவார் ஒருத்தரை ஏற்றி அவரையும் புனித நீர் ஊற்ற வைத்து அவரையும் மந்திரம் சொல்ல வச்சாங்க. அது ஒலிபெருக்கில் வந்தது, நாங்கள் கண்ணால் பார்த்தோம். அவங்க 5-6 பேர் இருந்தாங்க. யார் கோபுரத்தில், கோயில் கோபுரத்தில் பிராமணர்கள் 5-6 பேர் இருந்தாங்க. நம்ம இதில் ஒரே ஒருத்தரை ஏற்றுனாங்க. இப்போ எல்லாருக்கும் என்னென்னா ஒருத்தரையாவது ஏற்றுனாங்களே, அங்கேயும் 50 அதெல்லாம் கிடையாது. 50% இல்லவே இல்லை, நடக்கலை. ஆனால் ஏதோ 10% நடந்தது. 10% கூட நடக்காதது திமுக ஆட்சியில் தான். இப்போ திமுக ஆட்சி வந்த பிறகு தமிழில் வந்து நடத்துகிறதே இல்லை குடம் முழுக்கில். நாங்கள் தலையிட்டு இப்போ பாருங்கள், ஒரே ஒரு கோயில் இப்போ விருத்தாச்சலத்தில் விருத்தகிரீஸ்வரர் கோயில், பழமலை நாதர் அதுக்கு அசல் பேர். பிராமணாளுக்கு தான் அது ஒத்துக்காது. தமிழில் இருந்தாக்கா அவங்களுக்கெல்லாம் இடுப்பு வலி, கண்ணு வலி, காது வலி, புற்றுநோய் வந்துடும் நாக்கில். அதனால் அதை சமஸ்கிருதம் மாற்றிக்குவாங்க. அதுக்கு வந்து விருத்தகிரீஸ்வரர் பழமலைநாதர், நம்ம பழமலைநாதருக்கு. சரி, அந்த கோயிலுக்கு வந்து இந்த தீர்ப்பை எடுத்துகிட்டு போய் மேலேருந்து இந்த தலைமை ஆணையர்லேருந்து அறநிலையத்துறை ஆணையர்லேருந்து எல்லாத்தையும் மனு கொடுத்துட்டு எங்கள் தோழர்கள் அங்கே இருக்க தெய்வ தமிழ் பேரவையை சேர்ந்தவங்க அன்றாடம் கோயிலுக்கு போய் இது நடக்குதான்னு வாதம் பண்ணி கொஞ்சம் ஒருத்தர் 2 பேரை வேள்விச்சாலை பக்கத்தில் நம்மவர்களே அனுமதிச்சு, கோபுர கலசத்துலேயே நம்மவர்களே அனுமதிச்சிட்டாங்க, போராடி அனுமதிச்சிட்டோம். அந்த கோயிலுக்கு பொறுப்பு அதிகாரியாக இருந்தவரை இந்த குடமுழுக்கு நடந்த உடனே இடத்த விட்டு மாற்றிட்டாங்க. அவர்கள் முன் வந்து அதுவும் செய்யலை. திமுக ஆட்சியில் நடந்ததுன்னா அது ஒன்று தான் செய்யலை அவங்க நடந்ததுன்ட்டு. அது நம்ம முயற்சியில் அந்த தீர்ப்பை காட்டி அங்கேருந்து அதிகாரிகளோட ஒத்துழைப்போடு நடந்தது. அது இதுதான் நடந்திருக்கு. இவர்களாக நடத்தினது எங்கேயும் கிடையாதுங்கிறதுக்கு தான் வடபழனி கோயில் வந்து நல்ல சாட்சியம். முழுக்க சமஸ்கிருதம் நடந்தது. இப்போவும் அதே மாதிரி பாணியில் தான் ஆகமப்படி நடக்கும்னு சொல்கிறார். நான் கேட்குறது என்னென்னா, ஆகமப்படி நடக்குங்கிறாரில்ல, எந்த ஆகமம்? பழனி முருகன் கோயிலுக்குரிய ஆகமம் எது? அதில் என்ன சொல்லணும்னாலே சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் ஆகமம் இருக்கா? ஆகமம் அசலாக எழுதப்பட்டது தமிழில் என்று ஆண்டோர்கள் சொல்கிறார்கள். ஆண்டோர்கள்லாம் அதான் சொல்கிறாங்க. சத்தியவேல் முருகனார் எல்லாரும், ஆய்வாளர்கள் எல்லாரும் அதான் சொல்கிறாங்க தமிழில். அதை தமிழில் இருந்ததை அவங்க சமஸ்கிருதப்படுத்திக்கிட்டு அவங்க அசலாக பண்ணிட்டாங்க. அதை நம்மளதெல்லாம் அழிச்சிட்டாங்க, நம்ம ஏமாந்துட்டோம். அவங்க சாமி பேரால் சாமிக்கு அந்தரங்க காரியதரிசி போல் நடிச்சுக்கிட்டு நம்ம ஆளுகளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அவங்க சமஸ்கிருதத்தில் எழுதிட்டாங்க. 26, 28 ஆகமும் இருக்குது, அது இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. வைணவத்து தனியாக இருக்குது, சைவத்து தனியாக இருக்குது, எல்லாம் இருக்குது. அந்த ஆகமத்தில் நான் கேட்குறது, இப்போ இவர் திரும்ப சொல்கிறார்ல, ஆகமப்படி நடக்கும்னு சொல்கிறார்ல, சரி அவர் தான் சொல்லணும் எந்த ஆகமப்படி பழனி முருகன் கோயிலில் நடக்க போகுது. அந்த ஆகமத்தில் தமிழில் நடத்தலான்னு சொல்லியிருக்கா, சான்ஸ்கிரிட்டில் நடத்தலான்னு சொல்லியிருக்கா, தெளிவுபடுத்தணும். இல்லைன்னா ஆகமப்படி என்ற அக்ரஹாரத்தில் புருடா விடுறாங்கல்ல, அந்த புருடா பட்டியலில் நம்ம சேகர் பாபுவும் சேர்ந்துட்டார், ஸ்டாலின் யாரும் சேர்ந்துருக்குன்னா நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவோம். சொல்லணும், நாளைக்காவது சொல்லுங்கள். இல்லை, சேகர் பாபு சொல்கிறது வந்து ஆகமப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆகமப்படிங்கிறது வந்து சட்டப்படி தான் நடக்கும். இல்லை, அதை பற்றியே தீர்ப்பு. 2 நல்ல கேள்வி நீங்கள் கேட்குறது, நல்ல கேள்வி. சொல்லுங்கள். சட்டப்படி தான் அந்த 50% முறைப்படி தான் நடக்கும். அவர் அதுதான் சொல்லுவாங்க. ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பு, இன்னொன்று உயர்நீதிமன்ற தீர்ப்பு. கலைஞர் கருணாநிதி முதல் தடவை ஆட்சியை பிடிச்ச ஆட்சியில் அண்ணா இருந்த பிறகு வந்தபோது 1970 ஒரு ஆணை போட்டார். அனைத்து ஜாதியினரும் தகுதி உள்ளவங்க அர்ச்சகராகலாங்கிறது தான் ஒரு போட்ட ஆணை. அதை எதிர்த்து பிராமணாலெலாம் வந்து வழக்கு போட்டாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உச்சநீதிமன்றத்தில் விசாரிச்சுட்டு 72 தீர்ப்பு சொன்னாங்க. அது வந்து சேசம்மாள் எதிர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற வழக்கு. அது தமிழ்நாடு அரசு வழக்கு. அது அதில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க ஆகமம் எதுலையுமே இந்த மொழியில்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கவில்லை, சொல்லப்படவில்லை. அடுத்தது இன்ன ஜாதியில் பிறந்தவர் தான் அர்ச்சகராக இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை எந்த ஆகமம். எனவே ஆகமத்தை காட்டி தடை செய்ய வேண்டியதில்லை. என்ன செய்யலாம்னாக்க, இப்போ வைணவ கோயில்னால் வைணவ குடும்பத்தை சேர்ந்தவரை அர்ச்சகராக்குங்க, சைவ கோயில்னால் சைவத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவருக்கு அப்படி ஆகுங்க. இப்போ மாரியம்மன் கோயில்னால் மாரியம்மன் கோயிலில் முதன்மையாக வழிபடுறவங்க அந்த குடும்பத்தில் ஒருத்தரை அர்ச்சகராங்க, தகுதியாக பயிற்சியெல்லாம் கொடுத்தாக்குங்க. இதுதான் நிபந்தனை போட்டுது. அடுத்து சொல்றாங்க அவங்க இது மாதிரி denomination டெம்பிளுக்கு அந்த denominationல சேர்ந்த வகுப்பு மக்களை சமூக பிரிவு மக்களை அதிலே இருந்து அர்ச்சகர் தயார் பண்ணுங்க அப்படிங்கறத அவங்க சொன்னாங்க அடுத்து சொல்றாங்க அதல சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஆகமம் வந்து ஜாதியையோ மொழியையோ நிபந்தனையாக்கவில்லை வழிபாட்டுக்கு அர்ச்சனைக்குன்னு ஒருவேளை ஏதாவது ஒரு ஆகமத்தில் அப்படி இந்த மொழியில் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் இன்ன ஜாதியில் பிறந்தவர் தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று கூறி இருந்தால் அது செல்லாது ஏனென்றால் இந்திய அரசமைப்பு சட்டம் 14 மற்ற பிரிவுகள் படி அனைவரும் சமம் இந்திய அரசமைப்பு சட்டத்துக்கு புறம்பாக ஒரு ஆகமம் கூறினால் ஆகமம் கூறியது செல்லாது உச்சநீதிமன்ற தீர்ப்புங்க 1972 கொடுத்ததுங்க அடுத்து இவர் இதே அதாவது அப்புறம் அந்த செயல்படுத்தல ஒரு கலைஞர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வந்து நமக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சுன்னு புரளியை கிளப்பி விட்டார் உண்மையிலே எதிராக இல்லை பயிற்சி கொடுத்து அந்த தீர்ப்பு வச்சு செஞ்சிருக்கலாம் அது அப்பா பண்ணார் அப்படி இப்போ 2006 திரும்ப அவர் வந்த பொழுது இந்த ஒரு ஆணை போட்டார் அவசர சட்டம் போட்டார் எல்லாம் பண்ணார் அவசர சட்டத்தை புதுப்பிக்கல ஆணை என்பது இருக்குது அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராகலாம் போகும் அதான் உச்சநீதிமன்றத்தில் அப்போ 2015 டிசம்பரில் தீர்ப்பு வழங்கின அமர்வுக்கு தலைவராக இருந்தவர் ரஞ்சன் கோகோய் நீதிபதி என்.பி. ரமணா கூட அதில் அப்போ வந்து அந்த பெஞ்சில் இருந்தார் இவங்க வழங்கின தீர்ப்பில் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்க இதே 72 தீர்ப்பையே சுட்டி காட்டி உச்சநீதிமன்ற தீர்ப்பை இதுபோல் ஜாதியோ மொழியோ நிபந்தனை இல்லை அர்ச்சகராகிறதுக்கு அல்லது அர்ச்சனை செய்வதற்கு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க திருப்பி அதை மறு உறுதி செஞ்சாங்க ஒருவேளை ஏதாவது ஒரு ஆகமம் அல்லது நடைமுறை பழக்க வழக்கம் மனித சமத்துவத்துக்கு எதிராக இந்திய அரசமைப்பு சட்டம் வலியுறுத்தும் மனித சமத்துவத்துக்கு எதிராக இருந்தால் அந்த பழக்க வழக்கம் அந்த ஆகம பிரிவு செல்லாது அரசமைப்பு சட்டம் தான் நிற்கும் சமத்துவம் தான் நிற்கும் அப்போ சேகர் பாபு சொல்கிற ஆகமங்கிறது கிடையாது சேகர் பாபு சொல்கிற ஆகமத்தில் அப்படி இருந்ததுன்னா கிடையாது இல்லை அவர் தமிழில் செய்யலாம்னு இருக்குன்னா அதை காட்டணும் அவர் எதுவுமே சொல்லலைங்க அவர் சமஸ்கிருதம் தான் இருக்குன்னு சொல்லலை அதாவது பூச்சாண்டி காட்டுறாரு அக்ரஹாரம் பூச்சாண்டி காட்டணும் நம்மகிட்ட ஆகமன்ட்டு அது மாதிரி சேகர் பாபு பூச்சாண்டி காட்டுறாரு ஆகமப்படி நடக்கும் அதான் அக்ரஹாரில் புரிஞ்சுக்குவாங்க நம்ம தான் ஆகமப்படி தமிழை தீண்டாத மொழியாக வச்சுருக்கோமே தமிழங்களை தீண்டத்தகாதவனாக வச்சுருக்கோமே கோயிலில் அதனால் நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் சொல்கிறது நமக்கு ஆதரவாக சொல்கிறான்னு அவன் பூரிச்சு போவான் நம்ம ஆள் என்ன பண்ணுவாங்கன்னா என்ன ஆகணும்னா என்ன ஏதுப்பா உண்டா இல்லையான்னு தெரியலையே அப்புறம் தான் சேர்வாக இதெல்லாம் சொல்கிறாரு 100 சொச்சம் அவங்களை ஓதுவாரை கூப்பிட்றோங்கிறாரு அப்புறம் என்ன கருவறைக்கு 100 சொச்சம் ஓதுவார் வேணுமா கோபுர கலசத்தில் ஏறி அர்ச்சனை பண்ணுறதுக்கு 100 ஓதுவார் தேவையா 7 பேர் போவாங்க சமயத்தில் இல்லை 10-11 பேர் போனால் சரி அதுக்கு மேலே போடுறதுக்கு இல்லை நீ 100 பேர் ஓதுவார் எதுக்கு கேட்குறீங்க கூப்பிடுங்க அங்கே பாட விடுறதுக்கு பாட விட்டு சத்தத்தை போட்டு பாருங்கடா தமிழில் நடக்குதுன்னு சொல்லிட்டு அக்ரஹாரத்துக்கு வந்து நம்மளை ஏமாற்றிட்டு அக்ரஹாரத்துக்கு வந்து சான்ஸ்கிரிட்டில் அவால் பாஷையில் தேவ பாஷையில் சேகர் பாபு துதிக்கக்கூடிய தேவ பாஷையிலே நடந்துடும் அது அதை தான் சூக்குமமாக அவர் சொல்கிறார் வேறு ஒன்றும் இல்லை இப்போ இந்த விஷயத்துக்காக நீங்கள் வந்து 20ஆம் தேதி வந்து போராட்டம் ஆரம்பிச்சிருக்கீங்களா அது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி வந்து பழனி கோயிலையும் வந்து சாதிக்க முடியுமா உறுதியாக சாதிக்கணும்னு தான் நினைக்கிறோம் அவங்க ஏன்னா உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது இவங்க தமிழ்நாடு அரசு போட்ட அறிக்கைகள் ஆணைகளே இருக்குது அனைத்து கோயில்லையும் அர்ச்சனை பண்ணலாம் தமிழில் அப்படிங்கிறதுக்கு இப்போ 47 முதன்மை கோயில்களில் முதல் கட்டமாக செய்கிறோம் அடுத்தது எல்லா இடத்தையும் செய்யலாம் அப்படின்னு இவங்க போன ஆண்டு ஆகஸ்ட் மாதம் போட்ட அந்த ஆணை இருக்கிறது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால் யாருமே எங்கேயுமே எந்த கோர்ட்டிலையும் வந்து தமிழ் மந்திரம் சொல்லி அர்ச்சனை செய்வதற்கோ குடமுழுக்கு செய்வதற்கோ தடை ஆணை கிடையாது அக்ரஹாரம் அத்துமீறி தடை போடுகிறது அதற்கு அடிபணிகிறது திமுக ஆட்சி இதுதான் பிரச்சனை நாங்கள் இதை எடுத்து விளம்பி எல்லாத்தையும் சொல்லிட்டோம் வந்து ஒரு கலந்தாய் கூட நடத்திட்டோம் இப்போ நம்ம தெய்வ தமிழ் பேரவையில் ஆன்மீக பெருமக்கள்லாம் இருக்காங்க சித்தர் பீடங்களை சேர்ந்தவங்க இருக்காங்க சைவ ஆதீனங்களை சேர்ந்தவங்க இருக்காங்க வள்ளலார் வணி வந்தவங்க ஆசிவக வணி வந்தவங்க இப்படி வழி வந்தவங்க இப்படி பல்வேறு வைணவ பிரிவுகள் எல்லா பிரிவுகளை சேர்ந்தவங்களும் உள்ளடக்கியது தான் நாங்கள் வச்சுருக்க தெய்வ தமிழ் பேரவை என்பது அதன் சார்பிலையும் இப்போ அதில் அந்த அதுக்கு வெளியில் உள்ள அமைப்புகள் இப்போ அங்கே இப்போ நாம் தமிழர் கட்சியெல்லாம் அதுக்கு வர்றாங்க நாம் தமிழருடைய வீரத்தமிழர் முன்னணி வர்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அந்த மாவட்டத்தில் உள்ளவங்க வர்றாங்க அதுபோல் கொங்கு மக்கள் இயக்கம் என்று ஒரு இயக்கம் வருது இதெல்லாம் ஏற்கனவே எங்களோட தெய்வ தமிழ் பேரவையில் இல்லாத பிரிவுகள்லாம் பொதுவாக வர்றாங்க. நாங்கள் வந்து பொதுவாக தான் நடத்துகிறோம். எங்கள் அமைப்பு வந்து அந்த அமைப்பு இந்த அமைப்பு தெய்வ தமிழ் பேரவைக்கே உரியது அப்படிலாம் இல்லை. தமிழர்களுக்கு உரியது தமிழர் ஆன்மீகம், தமிழர் ஆன்மீகம், தமிழ் காப்பு, தமிழர் ஆன்மீகம், ஆன்மீகம் காப்பு என்ற நிலையில் நின்று நம்முடைய தமிழ் கடவுள் தமிழ் குமரன் முருகனுக்கு தமிழில் நடக்க வேண்டும், குடமுழுக்கு நடக்க வேண்டும். தெளிவாக சொல்லுகிறோம், கருவறையில் தமிழ் மந்திரம் ஓதணும், கருவறைக்குள் ஓதப்பட வேண்டும். வேள்விச்சாலையில் சம எண்ணிக்கையில் பிராமண பூசாரிகளுக்கு சம எண்ணிக்கையில் தமிழ் பூசாரிகள் இருக்க வேண்டும். வேள்விச்சாலையில் ஒரே மேடையில் இருக்கணும், ஒரே சமமான மேடையில் இருக்கணும். கோபுர கலசத்தில் போகும்போது தமிழ் மந்திரம் சொல்லுவோரும் புனித நீர் ஊற்ற வேண்டும். அவங்க 4 பேருன்னா நம்ம 4 பேர், அல்லது அவங்க வந்து அவங்க 4 பேர், நம்ம 4 பேர்னால் நம்ம தமிழர்கள் 5 பேர் ஏற்றுங்க, அவங்க ஒற்றை பிள்ளைகள்னாக்க அவங்க 4 பேர் வைங்க, தமிழர்களை 4 பேர் அவங்க 3 பேர் வைங்க, இந்த மாதிரி ஏதோ ஒரு எண்ணிக்கையில் வைங்க, இல்லை சமமாக வச்சுட்டு போங்க, எப்படியாவது வச்சுங்க. சமத்துவம் இருக்க வேண்டும், இதுதான் எங்கள் கோரிக்கை. இதில் வந்து மாறுபாடு இருந்துச்சுனாக்க மாறுபாடு இல்லாமல் பார்த்துக்குவோம். அதுக்கு 20ஆம் தேதி பேரெழுச்சியோடு நடக்குது, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், பேரெழுச்சியோடு நடக்கும். அந்த அறப்போராட்டம் தான் பேரெழுச்சியோடு நடக்கும். எல்லா இடங்கள்லேருந்து வர்றாங்க பெரும் எண்ணிக்கையில். நம்முடைய தமிழர் ஆன்மீகம் காக்க, தமிழ் கடவுள் முருகனுக்கு முருகன் விரும்பும்படி தமிழில் அர்ச்சனை நடக்க, குடமுழுக்கு நடக்க நாம் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்கிறோம் என்ற உணர்வோடு வேகத்தோடு எல்லாரும் வர இருக்கிறார்கள். பெரிய இதாக இருக்குது. ஒன்றே ஒன்று நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இதில் முருகன் மொழி எது? தமிழ் தான். முருகனுக்கு தாய்மொழி எது? தமிழ் தான். அருணகிரிநாதர் பாடுறாரு, மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்பான். முத்தமிழால் திட்டுனா, முருகனை திட்டும்போது தமிழில் திட்டுனா அவன் அவங்கள வாழ வைப்பானா? ஏனென்றால் கோபமடைய மாட்டான். தமிழிலெல்லவா திட்டினான், சமஸ்கிருதத்தில் சொல்லலையே, நம்மளை அயல் மொழியில் பேசலையே, நம்ம மொழியில் நம்ம தாய்மொழி தானே பேசினான், பேசிட்டு போகிறான் என்று அவனை வாழ வைப்பான் என்று பாடியவர் அருணகிரிநாதர் கந்த அலங்காரத்தில். அப்படி தமிழையும் முருகனையும் பிரிக்க முடியாது. அந்த முருகன் கோயிலிலேயே நீங்கள் தமிழ் அர்ச்சனை செய்யாமல் இருந்தால் முருகனுக்கு துரோகம் செய்கிறீர்கள், தமிழுக்கு துரோகம் செய்கிறீர்கள், தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்கிறீர்கள், தமிழர் ஆன்மீகத்திற்கு துரோகம் செய்கிறீர்கள் என்று தான் வெளிப்படுவீர்கள். எனவே மறுஆய்வு செய்ய வேண்டும். முதலமைச்சர் இதில் கவனத்தை புதுசாக செலுத்தி முழுக்க உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி சம எண்ணிக்கையில் தமிழர்கள் சமஸ்கிருதம் இருந்து அந்த அர்ச்சனை நடந்து குடமுழுக்க நடக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நம் மக்கள் 20ஆம் தேதி வாருங்கள். அங்கே நாம் நடத்தும் அறப்போராட்டம் நம்முடைய ஆன்மீகத்தை காக்க, மீட்க, முருகன் கோயிலுக்கு முருகனுக்குரிய தமிழ் இலங்கை அர்ச்சனை நடக்க நாம் அங்கே கலந்து கொள்கிறோம் என்ற பெருமிதத்தோடு வாருங்கள் வாருங்கள் என்று நான் அழைக்கிறேன். நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்காக சொல்லிட்டு நன்றி. வணக்கம்.